ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான மேங்கோ பர்ஃபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ரெண்டு மாம்பழம் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த மாம்பழத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாம்பழ விழுதை வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், வடிகட்டி எடுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லாவே பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லாவே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாம்பழ விழுதை சேர்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் மாம்பழ விழுது இருக்குது. இந்த மாம்பழத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த நெய்யிலே நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிக்குது. இதை நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. மிதமான தீயில வச்சே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை கப் சர்க்கரை சேர்த்துடலாம். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம பொடிச்சு எடுத்திருந்த பொட்டுக்கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சுட்டே சேருங்க. பாருங்கள், நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மிதமான தீயில் வச்சு அடி பிடிக்காமல் நல்லா கெட்டியாகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே கெட்டியாகி வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம நெய்யில் வறுத்தெடுத்திருந்த முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்ததை சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா ஷேப் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை நல்லா சூடார விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூடார விட்டு எடுத்தாச்சு. இதை நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான மேங்கோ பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாசமாக இங்கே சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.